ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேடிஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம சூப்பராக டீ கடையில் போடுற வெங்காய பக்கோடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பெரிய வெங்காயத்தை எடுத்து ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. இது வந்து காய் சீவுறது. அந்த காய் சீவுறதில் தேவையான வெங்காயத்தை வந்து சீவிக்கலாம். இது ஏன் நம்ம இப்படி சீவுறோன்னா, இப்படி சீவுறப்ப நமக்கு வந்து அது மெலிசாக வெங்காயம் வரும். இதுவே நம்ம கத்தியில் கட் பண்ணுறப்ப பெரிய பெரிய பீஸாக வரும். அப்போ வந்து குழந்தைங்க வந்து சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுவாங்க. இப்படி பண்ணுறப்ப நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், குழந்தைங்க வந்து ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. இப்போது இதெல்லாம் சீவி எடுத்தாச்சு. கடலை மாவு 1 கப்பு, தனி மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், அரிசி மாவு 2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, தண்ணி தேவையான அளவு. இப்போது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்ச கடலை மாவு, அரிசி மாவு, தனி மிளகாய்த்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது ஒரு சிட்டிக்காய் அளவு சோடா உப்பு இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து விடுங்க. இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து கலந்து விட்டுக்கோங்க. கட்டிங்கள்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக ஈஸியாக வந்து டீ கடை பக்கோடை வந்து நம்ம வீட்லேயே ரெடி பண்ணலாம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம வந்து சீவி வச்சுருந்த வெங்காயத்தை வந்து இதுக்குள்ளார போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம நல்லா கலந்தாச்சு. இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ஊறட்டும். இப்போ வந்து எண்ணெயை காய வச்சுக்கலாம். நம்ம சூடாக இருக்க எண்ணெயை 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் வந்து நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயத்தில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு நல்ல முறுமுறுன்னு வெங்காய பக்கோடா கிடைக்கும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம போட்டுக்கலாம் எண்ணெயில். நல்லா உதிரி உதிரியாக போட்டு விடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக நமக்கு ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு வெங்காய பக்கோடா. இது நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்து பாருங்கள், நல்லா சாப்பிடுவாங்க. இது மூலிமா நமக்கு வந்து ஈஸியாக அவங்க வெங்காயத்தையும் வந்து சாப்பிட்றதுக்கான சான்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், ஏன்னா வெங்காயம் வந்து குக் ஆக டைம் ஆகும். நீங்கள் இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், நமக்கு வெங்காய பக்கோடை வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்க, சூப்பரான வெங்காய பக்கோடை ரெடி. இது வந்து எல்லா ஒரு சாப்பாடுக்குமே வந்து ஷை டிஷ்ஷாக வந்து நம்ம செஞ்சுக்கலாம். தேங்க்யூ.